ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் நினைச்சிக்கான ஆர்க் சர்வைவல் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டேம் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய தம்பிக்கு போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ ரிப்பேரை டைம் பண்ணுங்க, ரிப்பேர் குயினை டைம் பண்ணுங்க, ஜிகாவை டைம் பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் நம்ம தம்பியை கமெண்ட் பண்ணது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஒரு தம்பி கமெண்ட் பண்ணியிருந்தா ரேவேஜர் டைம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஜெனிசிஸில் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு டைம் பண்ண போகிறோம். ரேவேஜர்னு கரெக்டாக தான் நினைக்கிறேன். நம்ம டைனோசரை தூக்க முடியுமா? ஏ, நம்ம டைனோசரே தூக்கலாம் தான் போட்டு போல இருக்குங்க. வேற மாதிரி நம்ம டைனோசரையே தூக்கிக்கலாம். நான் இங்கே வந்து லேண்ட் பண்ணி விட்டுறேன் அவனை. இங்கே ஏறுறாடி, எங்கேயும் போகக்கூடாது, சரியா? அண்ணன் வர வரைக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெலிபோர்ட் ஆகி போய்க்கலாம். ஸோ எங்கே டெலிபோர்ட் ஆகி போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் போல, சாரி எப்பவும் போல இல்லை, எப்பாச்சும் போல, ஓகேவா? எப்பாச்சும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம லூனருக்கு டெலிபோர்ட் ஆகி போய்க்கலாம். பயோமே டெலிபோர்ஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லூனர், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிச்சுட்டாம இருக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் எழுதலாம் பண்ணிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெலிபோர்ட் ஆகி போய்க்கலாம், ஓகேங்களா? ஓகே கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம டெலிபோர்ட் ஆகி வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கேவ் லொக்கேஷனாக போகணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேவ் லொக்கேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 52-13. ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 இருக்குமா? ஸோ 52-13, ஓகே, மேப்போட எண்டுக்கு தான் போகணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேவ் இருக்குது, அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேவேஜர் இருக்கா இல்லையான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? சரி வாங்க, நம்ம அங்கே போய்க்கலாம். இந்த ரேவேஜர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காட்டு நாயெல்லாம் இருக்கும் தெரியுமா, பார்க்குறக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம டீம் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஓகே, 52 வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு எடுத்து நம்ம 13 போகணும். ஸோ 52, எஸ் இங்கே தான், 52-13, ஓகே ஓகே, 52-13 வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே லேண்ட் ஆகிக்கலாம். ஸோ எந்த இடத்துல இருக்குன்னு, இந்த பிளானட்டா இல்லை அந்த பிளானட்டா, 52-13 இதுதானே? அப்போ இதுலேயே தாங்க இருக்கும் கேவ், இங்கே தான் எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏ, இங்கே தாங்க இருக்குது கேவு, இங்கே பாருங்கள் பின்னாடி ஒரு வாட்டை உள்ளே போகுது. ஸோ இதுக்குள்ளே தான் அந்த கேவ் இருக்கும் போல. வாங்க உள்ளே போய்க்கலாமா? டே, எவனும் அட்டாக் பண்ணுறாங்க, டே அட்டாக் பண்ணாதீங்கடா. ஓமா போயிடுறாடி. ஏ, மேப் உள்ள வைடா, லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. டே 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 டே, பார்த்து பார்த்து லைட்டெல்லாம் எரியுது பாருங்களேன். ராமாமில் இதில் லைட்டை ஆன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது இந்த வண்டியில். ஓகே, எங்காச்சும் அவன் இருக்கானா? இங்கேயா? ஒருத்தரையும் காணா இங்கே, அவன் இல்லைங்க. ஓகே, இங்கே வேறு வழி இல்லையா? உள்ளே ஒரே ஒன் வே தான் போல், உள்ளே போகிறது வெளியே வர்றது. ஸோ இந்த கேவில் பார்த்தீங்கன்னா அவன் இல்லை. ஓகே, நம்ம வாங்க போய் நெக்ஸ்ட் கேவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வெளியே போயிடலாம், போய் இப்போ நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போயிடலாம். லூனரில் ஒரு 5-6 கேவ் இருக்கும் போல் இருக்குங்க பார்த்தா. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கேவுக்கு போவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 47-28. ஸோ இங்கேருந்து அந்த கடைசிக்கு போகிற மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் தான், ரொம்ப தூரமெல்லாம் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேவ் இருக்குது, அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவோம் அங்கே ரேவேஜர் இருக்கா இல்லையான்னு. ஓகே, அந்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் நெக்ஸ்ட் கேவு, இதான் கீழே வழி போகுதான். ஸோ வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. இந்த கேவுக்குள்ளேயாச்சும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இருந்தானா பரவாயில்ல, டக்குன்னு டேம் பண்ணிடலாம். இங்கேயும் இல்லைன்னு வைங்க, நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு தான் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரோல் ரேட் இருக்கான், நிறைய பேர் ரோல் ரேட்டையும் டேம் பண்ண சொன்னீங்க, பட் அதை டேம் கொஞ்சம் தள்ளி போடுவோம், ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி வந்தது ரேவேஜர், பார்க்குறக்கே வெறியாக இருந்தான் ரேவேஜர். ஸோ அதனால் அவனை டேம் பண்ணியே ஆகணும். இங்கேங்க இந்த இடத்துல இல்லை போல ரேவேஜர், அங்கே எவனும் இருக்கான். எக்ஸு சாப்பர் டூத்தா? ஏ, ரேவேஜர் இருக்காங்க, வேற மாதிரி டேமபிள் மயக்க மருந்தா? ஓகே, இருக்கிற எல்லா ரேவேஜரையும் நான் டேம் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, கண்ணை இருடாடி, செத்திங்கடாடி, ஆல்ஃபாவே நான் டேம் பண்ணுறேன்டா. ஐயோ, நீ படல ஆல்ஃபா தானே நீ? என்னங்க கடி உழுவுது? ஓ, கீழேருந்து ஏதோ கெமிக்கல் வருதுங்க, அந்த கெமிக்கலில் பட்டுட்ருக்கு. டே, நீ அப்படியே கடிச்சிட்டுறா, இன்னும் ஒரு 2 அடி உன்னை டேம் பண்ணிடுவோம், ஓகேவா? போடு, 1.1K டார்பர் ஏறிடுச்சுங்க, இன்னொருத்த வரான். வாங்க வாங்க, எல்லாத்தையும் நான் டேம் பண்ணிட்டு தான் போகிறேன். பார்க்குறக்கு நல்லா பெட்டுக்கு, நம்ம வீட்டில் நாய்க்குட்டியெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கான்.
அதுலேயே கொஞ்சம் காட்டு மிராணியான நாய்க்குட்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான் இவன். ஸோ அதனால் இவனை கண்டிப்பாக நம்ம டேம் பண்ணியே தான் ஆகணும். ஓகேவா, இவன் அளவுதான் ரெண்டு புல்லட்லேயே பார்த்தீங்கன்னா இவன் டேம் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், டார்ப்பர் ஏறிக்கிட்டு இருக்கு, இன்னொரே ஒரு புல்லட்டு மயக்கம் போட்டுருவான்னு நினைக்கிறேன். அவன் மயக்கம் போட்டான், அவனையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அவனும் மயக்கம் போட்டான், இவனும் மயக்கம் போட்டான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ராமீட் வச்சோம்னாவே போதுங்க, பெருசாக எதுவும் வைக்க வேண்டியதில்லை. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இது லேண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஏதோ கெமிக்கல் லீக் ஆகிட்டு இருக்குங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. டக்குன்னு நம்ம கிளம்ப போவாங்க. இன்னும் இது டேமேஜ் ஆகி போச்சா? டே லேண்ட் ஆகுடா, கீழே லேண்ட் ஆகுதா? டேய் கீழே லேண்ட் ஆகுடா, ஏண்டா படுத்துறேன். ஓகே வந்தாச்சு. ஹெல்மெட் போடல, அதனால அப்படி ஆகிட்டு இருக்குங்க. ஹெல்மெட் போட்டுட்டேன், இன்னியா மூச்சு இப்படியே கேட்குது. ராமீட் வேறு இல்லையா? வாங்க ராமீட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே ரோல் ரேட் இருந்துச்சுல, அதை கொண்டு நம்ம ராமீட் எடுத்துக்குவோங்க. ரோல் ரேட் இங்கே தான், நான் இங்கே இருந்தேன், அதுக்குள்ளே எங்கடா போனேன். ரோல் ரேட்டு செல்லக்குட்டி இங்கேயும் அதுக்குள்ளே போனா? ரோல் ரேட்டு இங்கே தானே இருந்தான். டே ரோல் ரேட்டு செல்லம், எஸ் ரோல் ரேட் இங்கே இருக்காங்க. வாங்க சாவடிச்சிரும். டே வாடாம் சண்டைக்கு, நீ வேணா சண்டைக்கு வாடாம், நீ வேணா சண்டைக்கு வாடாம். வரான் 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 வரான், செத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவனை போய் வெட்டி குத்துனவே அடையிற நினைக்கிறேன். போடு ராமீட், 64 கிடச்சிருச்சான். போதுங்க, இது போதுங்க நமக்கு, இது போதும் நமக்கு. பாருங்க சூப்பர்மேன் மாதிரி போகிறான் இந்த மாதிரி டைமில். இந்த அட்டாக்கில் பாருங்கள் சூப்பர்மேன் மாதிரி போவான், இல்லைனா சூப்பர் பஞ்ச் விடுற மாதிரி போகிறான். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மீட் எடுத்தாச்சு. இதை கொண்டு போய் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் ரேட்டில், ரோல் ரேட்டா சரி ரேவேஜரில் வச்சுருவோம். ஓகேங்களா, இது இங்கே ஒருத்தர் இருக்காயா? ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ரேவேஜராக இருப்பான் போல இருக்குது, என்னென்னு தெரில. இவனுக்கு ஒரு 40 மீட் வச்சிடலாம். என்னங்க மூச்சு இப்படி விட்டுட்டுருக்கான்? நகமெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது நகமெல்லாம் பார்த்தீங்கன்னா. டே தம்பி, டே காய்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தி டேம் பண்ணியாச்சு. கிரையோப்பையில் வச்சு நம்ம இடத்துக்கு போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டிடிடிடி கீழே போடும். எஸ் இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிபோர்ட் ஆகிக்கலாம், வெளியே போகணுங்கிறது கிடையாது. பயோமி டெலிபேஷன் பாக்கு நார்த். ஓகேங்களா, வேறு லெவலில் வந்து நம்ம ரெண்டாவது கேவிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரேவேஜர் இருக்கிற லொக்கேஷன் கிடச்சிருச்சு, நம்ம டீம் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெலிபோர்ட் ஆகி பாக்குக்கு போய் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகி வந்தாச்சு, இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஏங்க லைட்டு வெளிச்சம் எப்படி அடிக்குதுன்னு தெரியுதா? இங்கிருந்தே அந்த லைட் வெளிச்சு அடிக்குது. ஓ இங்கிருந்து அடிக்குதா? அங்கே பாருங்க எப்படி அடிக்குதுன்னு, நிழலெல்லாம் தெரியுதுயா, வேற லெவலு. என்னடாச்சு டேய் பா, நம்ம பணையே போகுதுங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேவேஜை இறக்கி விட்டுக்கலாம். எங்கேயா ரேவேஜ், ரேவேஜ் கே உல்ஃபாமாங்க, செல்லம்மா கூப்பிட்ற பேர். ஓகே ஆட, நான் காமாவே ஆன் பண்ணலிங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு வண்டியோட வெளிச்சம். இருங்க சேடில் போட்டு விட்ருவோம், போட்டு தாக்கு. ஓகே சேடில் போட்டு விட்டாச்சுங்க ஒரு வழியாக. ஓகே டே நீயும் ஃபாலோ பண்ணுறான், வாடா. என்னங்க வேற மாதிரி இருக்கான் அவன்ட்டானா? வாடா நீயும் வந்து பக்கத்தில் நின்றான், நம்ம ரெண்டு பேரும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவோம். ஓகேவா, பக்கத்தில் நில்லு. நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க அண்ணன் பார்க்குற முன்னாடி போய். கைஸ் தெரியுதா அவனோட பல் எப்படி இருக்கான்னு தெரியுதா? கைஸ் எப்படி இருக்கான்னு தெரியுதா? இவன் ரேவேஜர் வேற லெவலில் இருக்கான், ஒரு டெரர் ஃபீல் வருதுங்க நம்மளுடைய. ரொம்ப பெருசாவெல்லாம் இல்லை, இவன் பார்க்குறக்கு நாய்க்குட்டி மாதிரி தான் இருக்கான். ஆனால் நம்ம ஹைட்டுக்கு நாய்க்குட்டி இருப்பானா? பரவாயில்ல, ஆர்க்கில் ஒரு நாய்க்குட்டி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கான். ஆனால் நாய்க்குட்டிலேயே ஒரு டெரரான நாய்க்குட்டி லுக்கு வேணும்னா இவன் பக்காவாக செட் ஆவான். பல்லெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கான்னு, வேற லெவலில் இருக்கான். சரி கைஸ், வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம இவனை டேமெண்ட் வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வேற லெவல் வீடியோவில் சந்திக்கிறேன், அதுவரை டாடா பை பை, சீ கைஸ் எல்லாருக்கும் பாய்.